நீட் தேர்வை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று மனித சங்கிலி போராட்டத்திற்காக நான் சேலத்திற்கு சென்று கொண்டிருந்த போது கனியூர் பகுதியிலே டோல்கேட் அருகிலே எங்களை வழிமறித்து கைது செய்தார்கள். அப்படி கைது செய்த காரணத்தால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மூன்று மாவட்டங்கள் சேலம், ஈரோடு, நாமக்கல் இந்த மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கழகத்தோழர்கள் இந்த என்னுடைய கைதியை கண்டித்து ஆங்காங்கு சாலை மறியலில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கைது செய்யப்பட்டிருக்கிற காரணத்தால் மாலையிலே நடைபெற வேண்டிய மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கிறது. எனவே அந்த மூன்று மாவட்டங்களுடைய மனித சங்கிலி போராட்டத்தை இன்று ஒத்திவைத்து விரைவில் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அதற்காக தேதி குறிப்பிடப்பட்டு அந்த மூன்று மாவட்டங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறவிருக்கக்கூடிய இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு நானே அந்த போராட்டத்திற்கு வர இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கைதை கண்டித்து அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டித்திருந்தாங்க தமிழகத்தை. அனைத்து கட்சியும் கூட்டு வேற ஏதாவது போராட்டம் சொன்னேன். இந்த போராட்டம் இன்றோட முடிகிற போராட்டம் அல்ல, இந்த போராட்டம் தொடரும். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு முடிவு வருகிற வரையில் நிச்சயமாக அந்த போராட்டத்தை திமுக முன்னின்று நடத்தும். அப்படி நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு எந்தெந்த கட்சி ஆதரவு தருகிறதோ அந்த ஆதரவினை நிச்சயமாக நாங்கள் பெற்று அதன் மூலமாக அந்த போராட்டத்தை நடத்துவோம். அதான் ஏற்கனவே கண்டிச்சிட்டோம். ஆனால் சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து நாங்கள் ஒன்றும் கொடுக்கல கேட்டிருக்காங்களே தவிர நாங்கள் ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே டபுள் ரோல் தான், எல்லாமே இரட்டை வேடம் தான், எல்லாமே கபட நடந்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக